வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் இன்று விசேட அதிதி ஒருவரை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கையில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் புகழ் பூத்த நடன கலைஞரும் நாட்டிய கலா மந்திரினுடைய இயக்குநரும் கலாசூரி ஆச்சாரிய கலாசாகர ஸ்ரீமதி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். சரி, இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் பல இடங்களில் வந்து உங்களுடைய நடனத்தை மேடையேற்றம் செய்திருக்கிறீங்க. இப்பொழுது குறிப்பாக இந்தியா பக்கம் உங்களுடைய பார்வை திரும்பி இருக்கிறது. இந்தியாவிலும் பல்வேறு பட்ட இடங்களில் உங்களுடைய மேடையேற்றம்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இப்பொழுது குறிப்பாக அயோத்தியில் உங்களுடைய நடன நிகழ்ச்சி மேடையேற்றம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. இது பற்றி நம்முடைய இதை பகிர்ந்து கொள்ளுங்க. எனது கலை அனுபவம் என்று சொன்னால், நிறைய மேடை நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றேன். தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் என்னுடைய நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இந்த முறை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் அயோத்தியில் எனது நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கப்பெற்றதே ஒரு பெரிய ஒரு பிராப்தம், புண்ணியம் என்று சொல்லலாம். என்றால், நாங்கள் எத்தனையோ தரம் நான் ராமாயணம் என்ற நிகழ்ச்சியை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடத்தியுள்ளேன். ஆனால் அயோத்தியில் ராமன் என்று சொல்லும் பொழுது அதற்கான ஒரு சக்தியே ஒரு மிகவும் ஒரு உன்னதமான சக்தி என்று சொல்லலாம். அந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை, ராமாயணத்தை அயோத்தியில் நான் மேடையேற்றியுள்ளேன். ராம ராஜ்ய பட்டாபிஷேகம் என்ற இந்த நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அயோத்தியில் நடைபெற உள்ளது. தீப உற்சவம் என்று இந்த தீபாவளிக்கு உற்சவமாக கொண்டாடப்படும் இந்த உற்சவ காலங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை இலங்கைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் சிறப்பான ஒரு அழைப்பு கிடைக்க பெற்று எமது நாட்டிய கலா மந்திர் கலைஞர்கள் பங்கு பெற்ற செல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 முதல் 14 நாட்டிய கலைஞர்கள் இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உள்ளார்கள். உண்மையாகவே அது எங்களுக்கும் ஒரு பெருமை, ஒரு கலைஞராக எங்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற விடயமாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். உண்மையாகவே இது இலகுவான காரியம் அல்ல. நாட்டிய கலா மந்திரினுடைய மாணவர்களை ஒன்று சேர்த்து இவ்வாறான சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவில் மேடையேற்றம் செய்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. இதற்கு நீங்கள் பல்வேறுபட்ட சோதனைகளையும் தடைகளையும் தாண்டி தான் வந்திருப்பீங்க இல்லையா? இந்த நாட்டிய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக அல்லது மேடையேற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உங்களை எவ்வாறு தேடி வந்தது? இது வந்து அயோத்தி, அதாவது உத்தரப்பிரதேசம் கலாச்சார அமைச்சினால், திணைக்களத்தினால் இது ஏற்பாடு செய்யப்பட்ட அயோத்தி ஆய்வு நிறுவனம் என்று இருக்கின்றது. அதாவது அயோத்தி ரிசர்ச் சென்டர், அவர்களும் உத்தரப்பிரதேச அரசாங்கமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது அந்த நிறுவனமே எங்களுக்கு அழைப்பிதழ்கள் கொடுத்தார்கள். இந்த மாதிரி தீபோற்சவம் நடைபெற போகின்றது, நீங்கள் வந்து அதில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டார்கள். இப்பொழுது இந்த பேண்டமிக் வந்த பிறகு எங்களுக்கு கூட ஜூம் கிளாஸ்லாம் நாங்கள் கூட இருந்தோம். இப்போ தான் மெது மெதுவாக வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஒரு வெளிநாட்டு பயணமில்லை, உள்ளூரில் ஜூமில் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது எங்களுக்கு ஒரு ராமருடைய ஒரு கடாட்சம் என்று தான் நினைக்கின்றேன். இந்த மூலமாக இன்னும் எல்லா மக்களும், இந்த கலைஞர்கள் எல்லாரும் வெளி வருவார்கள் என்று நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக நான் உங்களோட கதைக்கும் போது நீங்கள் கூறினீங்கள், நான் சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட நாடுகளில் நான் மேடையேற்றம் செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த அயோத்தி, குறிப்பாக ராமர் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி, இதுக்கு என்ன காரணம்? காரணம் என்றால், ஒரு நடன ஆசிரியைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாங்கள் நெறிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதாவது நாட்டிய நாடகம் என்று சொல்லும் பொழுது இலக்கியம், இதிகாசங்கள், இப்படியான கதை அம்சங்கள் உள்ள இது நிகழ்ச்சிகள் நாங்கள் எடுக்கின்றோம். அதில் எப்பொழுதும் எங்களுக்கு சின்ன வயதிலிருந்தே எங்களுக்கு ராமாயணம், மகாபாரதம் என்றால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதிகாசங்கள். அதில் ஒவ்வொன்றை நாங்கள் எடுத்து செய்யும் பொழுதும் அதனுடைய சிறப்பை நாங்கள் படித்து கொண்டு தான் வருகின்றோம். எப்பொழுதும் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் எத்தனை தரம் நாங்கள் நாட்டிய நிகழ்ச்சிகள் மேடையேற்றினாலும் எங்களுக்கு சலிப்பே வராது. அப்படி பெற்ற அந்த அழகான ஒரு ராமாயணத்தை, அந்த ராமர் வந்து இலங்கையில் வந்து ராவணனுடன் போர் புரிந்தது என்று பல தரப்பட்ட தொடர்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்த ராமாயணம் மூலமாக இருக்கின்றது. ஸோ ஏற்கனவே நான் ஒரு 3 தரம் ராமாயணம் இந்தியாவில் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றது. ஆனால் இது ஒரு அயோத்தி என்று சொல்லும் பொழுது இது வந்து எனக்கு இது கடவுளின் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லலாம். என்றால் இது எல்லாருக்கும் இது கிடைக்காது. கிட்டத்தட்ட 14 கலைஞர்கள், அதிலும் திருச்செல்வம் என்ற ஒரு சிரேஷ்ட கலைஞர் தென்னிந்தியாவிலிருந்து, அவர் ஒரு கலாஷேத்ரா பட்டதாரி, அவர் தான் ஹனுமானா இந்த கதாபாத்திரத்தை எடுக்க உள்ளார்.
இப்படி ஒரு என்னுடைய சிரேஷ்ட மாணவர்களும் இந்தியா கலைஞரும் சேர்ந்து செய்யும் பொழுது எத்தனையோ வித அனுபவங்கள் எங்களுடைய கலாமந்திருக்கும் கிடைக்க பெறுகிறது. அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். அது நாங்கள் இங்கிருந்து சென்று இலங்கையிலிருந்து இப்பொழுது அங்கே சென்று நாங்கள் அதை செய்து வரும்பொழுது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்னும் நாங்கள் இன்னும் நிறைய நிறைய செய்யணும் என்ற ஒரு உத்வேகம்தான் எங்களுக்கு கிடைக்க பெறுகின்றது. இப்போ நாட்டின் நிகழ்ச்சிகளை மேடையேற்றம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும். நீங்களும் ஒரு நடன கலைஞர் போன்று அதில் உங்களுடைய நடனத்தையும் வழங்குவீர்கள். இந்த நடன நிகழ்ச்சியிலும் உங்களுடைய பங்கு இருக்கின்றதா? நீங்களும் நடனமாட தயாராக இருக்கிறீங்களா? ஆமாம். ராமர் கதை என்றால் ராமர், சீதா, லக்ஷ்மணா இவர்களெல்லாம் மெயின் பாத்திரங்கள். அதே நேரத்தில் ராவணன், ஹனுமான் மற்றதை என்னுடைய பாத்திரம். இதில் சூர்பனையாக நான் வருகின்றேன். அந்த கதாபாத்திரத்தை தெரிவு செய்வதற்கான காரணம் எதுவும் இருக்கின்றதா? சூர்பனகை என்று சூர்பனகை வந்து அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரம் நாங்கள் அது அவர்களுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ராமர் இப்படி அமைய பெற்றிருக்கணும், சீதை இப்படி இருக்கணும் என்று இது பண்ணுவோம். கதாபாத்திரத்தில் சூர்பனகை வந்து ஒரு ராட்சசியாக தோன்றுகிறார். பிறகு வந்து ஒரு மோகினி உருவில் வந்து ராமரை கவரும் முகமாக வருவோம். அப்பொழுது என்னுடைய யங் ஆர்டிஸ்ட் அதில் மோகினியாக வருகின்றால் நான் அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் கதை தான் முக்கியம். அது யார் யாரு கொடுக்குறோமோ அந்த கதையை நாங்கள் உள்வாங்கி ஆடும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு நிறைவே ஒரு தனித்துவமாக இருக்கும் நிச்சயமாக. எனவே இந்த நடன நிகழ்ச்சியை மேலேற்றம் செய்கின்ற பொழுது அதை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் அதை பார்க்கக்கூடிய வசதி எங்களுக்கு கிடைக்குமா மிஸ்? கட்டாயம் இலங்கையில் நாங்கள் மேடையேற்றும் பொழுது உங்களை கட்டாயம் அழைப்போம். உங்களுக்கும் சக்தி டிவிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எங்களுடைய பல முக்கியமான நிகழ்வுகளில் உங்களுடைய நாட்டியம் இல்லாமல் நாங்கள் நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதில்லை. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறீர்கள். உங்களுடைய இந்த பயணம், அயோத்தி பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமே இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு உங்களுக்கான எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்கள் மிஸ். நன்றி, வணக்கம்.